கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றான். தந்தை மகன் துய ஆவியாரின் பெயராலே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லா உயிர்களுமே வாழத் துடிக்கின்றன, எந்த உயிரும் சாக விரும்புவதில்லை. ஓடும் மானும் ஆடும் மயிலும் நீந்தி திரியும் மானும் பாடும் பறவையும் ஏன் பாதி கடந்துவிட்ட நாமும் ஒரு நாள் நிச்சயமாக இறப்போம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சாவு என்பது ஈடு செய்ய இயலாது, ஈவு இரக்கமற்றது, கொடுமையானது, கொடூரமானது என்பதை நாம் அறிகிறோம், தெரிய வருகிறோம், உணர்ந்திருக்கின்றோம். ஆனால் இதற்கெல்லாம் விதிவிலக்காக நாம் எல்லோருமே வாழ்வதற்காக பிறந்தோம் என்றால் ஒரே ஒருவர் மட்டும் இறப்பதற்காக பிறந்தார். அப்படி இறந்தவர் மீண்டும் விண்ணுலகத்திற்கு சென்றார். சென்றவர் நம் அனைவரையும் விண்ணுலகத்திற்கு நித்திய இளைப்பாற்றியை அடைய நம் அனைவரையும் ஆசிக்கிறார், அழைக்கிறார். எனவே இன்று நம்மிடையே வாழ்ந்து மறித்த நம்முடைய சகோதரி, நம்முடைய தாய், நம்முடைய பாட்டி, நம்முடைய உற்ற தோழி, நமக்கு எல்லா நினைவுகளையும் நற்பண்புகளையும் விட்டு சென்றவர் திருமதி மரியலோகா. 6வது குழந்தையாக திருவாளர் லூகா நியூமஸ், லௌகா யூனே இவர்களுக்கு பிறந்தவர். ஏறக்குறைய 1925 வருடம் 9-8 அன்று பிறந்து 19-12-2018 இறந்து இன்று 28-12 இறைவனிடம், குறிப்பாக 26ஆம் தேதி விண்ணகம் சென்றிருக்கிறார். அவருக்காக ஜெபிப்போம். எப்படிப்பட்டவர் சிந்தித்து பார்க்கும் பொழுது, இருவரில் ஒருவராக வரி தண்டுபவரும் ஜெபிக்க சென்றார், பாவியும் ஜெபிக்க சென்றார். இறைவனுக்கு ஏற்ற ஜபங்களை ஜபித்தவர் பாவியானவர். அந்த இருவரில் ஒருவராக 10 பேரில் 10 தொழுநோயாளர்களில் ஒரு தொழுநோயாளர், நன்றியுள்ளவராக 100 பேரில் 100 தலைவன், பிறருக்காக இயேசுவிடம் பரிந்து பேசினார். அதே போன்று இந்த 100 தலைவர்களில் ஒரு தலைவராக, நன்றியுள்ளவராக 1000 பேர் வந்திருந்தாலும் இரத்தப்போக்குடைய பெண் ஒரே ஒருவள், எத்தனை பேர் இருந்தாலும் சரி, இறைவனிடம் வந்தார், குணமடைந்தார், இயேசுவை நற்செய்தி அறிவிக்க சென்றார். 5000 பேரில் 1 5000 பேர் குணவழித்த பொழுது ஒரே ஒருவர் 5000 பேர் குணவழிப்பவராக இருந்து முன் சென்றார், உதவுபவராக. இப்படி எல்லா விதமான நற்குணங்களிலும் இறைவனை நம்பி வாழ்ந்தவராக வாழ்ந்திருக்கிற நம்முடைய இறைவனுடைய அடியாருக்காக இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். அவர் விட்டு சென்ற நினைவுகளை நாமும் கடைபிடித்து அவரோடு நம்முடைய வாழ்வை இணைத்துக் கொள்ள இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த திருப்பலியிலே எனது ஞானத்தாய் மரியலோக அவர்களுடைய ஆண் நிலைப்பாற்றிக்காகவும், எனது தந்தை இறந்த 4வது ஆண்டு நிறைவு இன்று ஐஎஸ் பிச்சமுத்து அவர்களுடைய ஆண் நிலைப்பாற்றிக்காகவும், ஞானத்தாயினுடைய நெருங்கிய நண்பர் அருட்சகோதரி கிறிஸ்டோஃபின் மேரி அவர்களுடைய ஆண்மிலை பாட்டிக்காகவும் இந்த திருப்பலிகளை சிறப்பாக கொண்டாடவும். சகோதரர் சகோதரிகளை, தூய மரணிகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளிடமும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே,
ஆகியால் எப்பொழுதும் கன்னியான மரியாதை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இம்மறை நிகழ்வு வழியாக அவரோடு உயிர்த்தெழும் பேரின்பம் அடைய இரக்கத்துடன் அருள் புரிதாக. உமோடு துயாவி அறிவு ஒன்றை பிழைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களோ ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் அருளும் மீட்புக்காக அமைதியுடன் காத்திருப்பதே நலம். புலம்பல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 17-26. அமைதியை நான் இழக்க செய்தீர், நலம் என்பதையே நான் மறந்துவிட்டேன். என் வலிமையும் ஆண்டவர் மீது நான் கொண்டிருந்த நம்பிக்கையும் மறந்து போயின என்று நான் சொல்லிக்கொண்டேன். என் துயரத்தையும் அலைச்சலையும் எட்டி காடியையும் கசப்பையும் நினைத்தருளும். அதை நினைந்து நினைந்து என் உள்ளம் கூனி குறுகுகின்றது. இதை என் நினைவுக்கு கொண்டு வருகிறேன், எனவே நான் நம்பிக்கை கொள்கிறேன். ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை. காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன. நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர். ஆண்டவரே என் பங்கு என்று என் மனம் சொல்கின்றது. எனவே நான் அவரில் நம்பிக்கை கொள்கின்றேன். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர்க்கும் அவரை தேடுவோர்க்கும் அவர் நல்லவர். ஆண்டவர் அருளும் மீட்புக்காக அமைதியுடன் காத்திருப்பதே நலம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார். அவர் நமது உருவத்தை அறிவார். நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். மனிதரின் வாழ்நாள் புல்லை போன்றது, வயல்வெளி பூவென அவர்கள் மலர்கின்றார்கள்.
அதன் மீது காற்றடித்ததும் அது இல்லாமல் போகின்றது. அது இருந்த இடமே தெரியாமல் போகின்றது. பல்லவி, ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும். அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீதும் இருக்கும். அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கட்டளையின்படி நடப்பதில் கருத்தாயிருப்போருக்கு அது நிலைக்கும். பல்லவி, ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோபான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழ செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழ செய்வேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. உயிரும் உயிர்ப்பும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவர் இறப்பிலும் வாழ்வார். நம்மை விட்டு பிரிந்திருக்கின்ற சகோதரி தாயானவள் நமக்கு சோகத்தை ஏற்படுத்தினாலும் சொந்தங்களை நினைவுபடுத்த சுகமாய் நான் சென்று வருகிறேன் என்று சொல்லி நம்மை எல்லாம் ஆழ்ந்த துயரத்திலே ஆழ்த்தி இறைவனை மீண்டுமாக முகமுகமாக சந்திக்க பாக்கியத்தை பெற்றிருக்கிறாள். அணையா விளக்கொன்று அணைந்து போனது, மலர்ந்து மனம் வீசிய மலர் கருகி போனது, உயிரோடு உயிராய் உணர்விலே வாழ்ந்த உயிர் என்று பிரிந்து போனது, இவையெல்லாம் நமக்கு சொல்லுகின்ற ஒரு பாடம். நாமும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போவோம். பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இறந்துதான் ஆக வேண்டும். ஆனால் அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே இருக்கின்ற வாழ்க்கை எத்தகைய வாழ்க்கையாக இருக்கிறதோ அதை பொறுத்துதான் இறந்து பிறகு கூட அந்த மனிதரை நாம் நினைவுபடுத்தி பார்ப்போம். மரியா நம்முடைய சகோதரி என்று சொல்கின்றோம்.
ஒருபடி மேலே சென்று தாய் என்று அழைக்கின்றோம். திருமணமாகாதவர்கள் இவர்களுக்கு இந்த வார்த்தை பொருத்தமானதா என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை திருமணம், திருமணத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியம், இவற்றின் வழியாகத்தான் தாய்மை பேறு கிடைக்கிறதா என்று சமுதாயம் நம்மை உணர்த்தி கொண்டிருந்தாலும், இதோ இறந்தவர்கள் நம்மை பார்த்து சொல்கின்ற ஒரு பாடம், நான் வாழ்ந்தபோதே தாயாக வாழ்ந்திருக்கிறேன், பிறருக்காக என்னுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறேன், இழப்பினை கொடுத்திருக்கிறேன், என் குடும்பத்தில் இருக்கின்ற என்னுடைய உடன்பிறப்புகளுக்காக நான் திருமணம் செய்யாமலே அவருடைய வாழ்க்கையெல்லாம் வளமாக்குவதற்காக என்னையே நான் தியாகி ஆக்கியிருக்கிறேன் என்பதை நம்முடைய தாயானவள் நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறாள். சிறந்தவள், உயர்ந்தவள், நல்லவள் என்று சொல்லும்போது இறைவனோடு யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ அல்லது பிணைந்திருக்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் சிறந்தவர்கள் என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். அதற்கு பேறு பெற்றவள் தான் இதோ நம்மை விட்டு பிரிந்திருக்கின்ற நம்முடைய தாயானவள். கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தாள். நான காரியத்திற்கு அவளுக்கு ஈடு இல்லை என்று யாரையும் ஒப்பிட்டு சொல்லலாம். இந்த வயதில் கூட திருப்பலிக்கு தவறாமல் ஆலய காரியத்திலே நான காரியத்திலே சிறப்பாக ஈடுபட்டவள். எனக்கு பல ஆண்டுகளாக இந்த தாயானவளை எனக்கு நன்றாக தெரியும். பாசத்தோடு நேசத்தோடு அரவணைத்து அன்பாய் பேசக்கூடியவள். இந்த அன்பு எங்கிருந்து வந்தது என்றால் இறைவனிடமிருந்து அவள் பெற்றுக்கொண்ட பரமாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு தவறாதவள். அதிலும் பார்க்க வேண்டுமென்றால் குருவானவர் ஆலயத்துக்குள் வருவதற்கு முன்பாகவே, இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஆலயம் திறப்பதற்கு முன்பாகவே அவள் ஆலயத்துக்குள்ளே வருகின்ற பழக்கத்தை கொண்டிருந்தாள். கூட இருக்கிறவங்களா தெரியும், சில நேரத்தில் 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க. அவங்க திருப்பலிக்கு மட்டுமல்ல முன்னதாகவே தயார் செய்கின்ற அந்த பழக்கத்தை கொண்டிருந்தார்கள். பஞ்சுவாலிட்டி, நேரம் தவறாமை, நாளைக்கு நான் பூசைக்கு போகணும் என்ற எண்ணத்தோடு மட்டுமில்லாமல் முன்னதாகவே அவர்கள் வேண்டிய உடைகளெல்லாம் தயார் செய்து வைத்திருப்பார்கள். காலை எழுந்திரிச்சோடனே காலை கடனெல்லாம் முடித்துவிட்டு அந்த எடுத்து வைத்த உடைகளை அணிந்து கொண்டு அவர்கள் ஆலயத்திலே வந்து கிறிஸ்துவுடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் பெறுகின்ற அந்த பாக்கியத்தை தொடர்ந்த வண்ணமாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட தாயானவள் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். இறுதி வரை அதில் பிடிவாதமாக இருந்தார்கள். கடைசி ஒரு 3 மாதம்தான் அவர்களால் நடக்க முடியவில்லை. அப்படி இருந்தும் கூட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் தவறாமல் வீல் சேர்ல அப்படியே வந்துட்டு ஆலயத்துக்கு வந்து போவாங்க. கடைசி வரைக்கும் ஒரு 20 நாளுக்கு முன்னாலே நான் அவர்களை சந்தித்தேன். என்னை பார்த்தாங்க, கொஞ்சம் நகைச்சுவை உள்ளவர்கள், அவர்கள் அன்பா பேசுவாங்க, சிரிப்பாங்க, பாசமா இருப்பாங்க. மனுஷகிட்ட மட்டும் கிடையாதுங்க, பறவைகளோடு அவர்கள் இணைந்திருந்தார்கள். அதுவும் பச்சை கிளினாக்கா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ, அந்த கிளிகளுக்கு முதல்ல உணவு கொடுத்த பிறகுதான் இவர்கள் உணவு உண்பார்கள். அப்போ நான் பார்க்கும்போது அவங்கள என்னை பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபாதர் வந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே அவர்கள் எல்லாம் பார்த்தாங்க, இல்லை இது அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்பி திரும்பி சொன்னாங்க, ஃபாதர் வந்திருக்கிறாங்க, சித்தப்பா ஃபாதர் வந்திருக்கிறாங்க என்று சொன்ன உடனே அவங்க திருப்பி என்னை பார்த்து சிரிச்சுட்டு அவர் இல்லை என்று சொன்னாங்க. அப்போ பக்கத்தில் இருந்தவங்க கேட்டாங்க, இல்லைம்மா அவர் தான், இல்லை அவருக்கு முடி இருந்துச்சு இப்போ முடியல. 20 நாட்கள் முன்பாக ஒரு நகைச்சுவையாக அந்த உணர்வுகள் இருந்தது அவர்களுக்கு.
ஒவ்வொரு குருமானவரையும் அரவணைக்கின்ற இந்த பாசத்தோடு அவருடைய வாழ்க்கையானது அமைந்திருந்தது. மறுக்க முடியாது. ஒருவேளை திருமணம் செய்யவில்லை, கடினமாக உழைத்தவர்கள், குடும்பத்திற்காக அயராது பாடுபட்டவர்கள், ஆன்மீக காலத்திலே தெளிவாக இருந்தாலும் பல இடங்களிலே பல திருத்தலங்களுக்கு தான் உழைத்த ஊதியத்திலிருந்து திருத்தலத்திற்காக காணிக்கையாக நிறைய உதவிகள் செய்திருக்கிறார்கள். அப்படி விருப்பம் இல்லாமல் அதுதான். இன்னைக்கு நிறைய குருக்கள் நாங்கள் திருப்பலிலே கலந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த தாய் மீது உள்ள பாசத்தினால்தான். உபசரிப்பதிலே அந்த தாயை போல யாரையும் சொல்ல முடியாது. ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலே பார்க்கின்றோம், ஒரு குறுகிய எண்ணம் குறுகிய வட்டம் இருக்கும். உறவுக்காரர்கள் சொந்தக்காரர்கள் உடன்பிறந்தோர்கள் வருகின்ற பொழுது நாம் சிறப்பாக கவனிப்போம், வேண்டிய அனைத்தையும் அவர்களுக்காக செய்வோம். ஆனால் இந்த தாயானவள் அப்படிப்பட்டவள் அல்ல. யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அந்த தாயை அந்த வீட்டுக்குள்ளே சென்று சந்திக்கின்ற பொழுது அவர் சொல்கின்ற முதல் வார்த்தை, சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு உறவுகள் எப்படி இருக்குன்னு நம்ம கண்டராவே தெரியும். எத்தனை வீட்டில் எத்தனை முறையாக நம்முடைய உறவுகள் மாறிக்கொண்டிருக்கிறது. சாப்பிட்டீங்களா மட்டும் கேட்கிறோம் நின்று விட மாட்டார்கள். அவளை சாப்பிட வைத்து தான் அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புவார்கள். உபசரிப்பு, சிறப்பாக உணவு கொடுப்பார்கள். தன்னுடைய சொந்த மகனை போல, சொந்த மகளை போல ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனப்பான்மையை கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்று நம்மோடு இல்லை என்ற ஏக்கம் நமது உள்ளத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். 94 ஆண்டுகள் இந்த தாயானவளை இறைவன் பராமரித்து பாதுகாத்திருக்கின்றார். இந்த பராமரிப்பிலே தெளிவான ஒரு உண்மை நமக்கு சொல்கின்ற ஒரு பாடம், நான் உங்களையெல்லாம் அன்பு செய்திருக்கிறேன், உங்களுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். ஜெபம் என்பது அவர்களுக்கு மிகவும் பிடித்தது ஒன்றாக இருந்தது. நம்ம தேவைப்படும் தான் ஜெபம் செய்வோம், ஆனால் இவங்களை பார்த்தீங்கன்னாக்கா எப்போ பார்த்தாலும் கையில் ஜெபமாலை வச்சுட்டே இருப்பாங்க. ஜெபமாலை உருட்டிக்கொண்டே ஜெபமாலை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஜெபமாலை கீழே விழுந்தா கூட எடுத்துக்கொடு என்று சொல்வார்கள். ஜெபத்துடைய மேன்மையை அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக இந்த தாயானவள் இருந்தாள். ஆனால் காலப்போக்கிலே உடல்நலம் சரியில்லாத சமயத்திலே 20 நாட்களுக்கு முன்பாக அவர் கையிலே ஜெபமாலை இல்லை, அவர்களால் ஜெபம் சொல்ல முடியவில்லை. இருந்தாலும் அவருடைய விரல்களை பார்க்கின்ற பொழுது உருட்டி கொண்டே இருந்தது. கையில் ஜெபமாலை இல்லை, இருந்தாலும் ஜெபம் சொல்கின்ற அந்த பக்குவம் இருந்து கொண்டே இருந்தது. இத்தகைய குணங்களும் பழக்க வழக்கங்களும் நம்மிலே எத்தனை பேருக்கு இருக்கிறது என்று ஒரு எண்ணம் என்னுடைய உள்ளத்திலே தோன்றியது. காரணம், அந்த தாயானவள் வளர்ந்த முறை, வாழ்ந்த முறை, பேசிய முறை, பழகிய முறை, நேசித்த முறை, ஏற்றுக்கொண்ட முறை, இவையெல்லாம் இன்று இந்த தாயானவளுக்கு நாம் அஞ்சலியாக செலுத்த வேண்டும். இறப்பு என்பது எல்லோருக்குமே வருத்தத்தை கொடுக்கிறது. இருந்தாலும் நாம் மகிழ்ச்சியோடு இந்த தாயானவளை வழி அனுப்பி வைப்போம். இத்தனை ஆண்டுகள் இந்த உலகிலே வாழ்ந்திருக்கிறாய், எங்களையும் வாழ வைத்திருக்கிறாய், எங்களுக்கும் பாடத்தை புகட்டிருக்கின்றாய், நாங்கள் அன்போடு வழி அனுப்பி வைக்கிறோம். நீ சொல்லிக் கொடுத்தவை அனைத்தையும் நாங்கள் கற்றிருக்கிறோம். காலை எழுந்தது முதல் இரவு உறங்க போகின்ற வரை நீ செய்த ஒவ்வொரு செயலையும் நாங்கள் தெளிவாக உணர்ந்திருக்கின்றோம்.
அன்பு தாயே மரியாவே, இதோ இத்தனை ஆண்டுகள் நீ வாழ்ந்திருக்கிறாய், நாங்களும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். உன்னை போலவே நீ எப்படி வாழ்ந்தாயோ அதே போல நாங்களும் ஜபத்தாலும் தபத்தாலும் தியாக மனப்பான்மையோடு கொடுத்து உதவுகின்றவர்களாக, ஏற்றுக்கொள்கின்றவர்களாக, பாசத்தோடு அரவணைக்கின்றவர்களாக நாங்களும் வாழ விரும்புகின்றோம். நீ அதற்கு ஒரு முன்மாதிரியாய் இருக்கின்றீர். சென்றுவார்கள், ஒருவேளை உடலால் எங்களை விட்டு நீ பிரிந்தாலும் உள்ளத்தால் என்றும் என்னோடு எப்பொழுதும் இணைந்திருக்கிறாய் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நாம் சொல்லுவோம். உடலை மட்டும்தான் நாம் அடக்கம் செய்ய முடியும், ஆனால் வாழ்ந்த வாழ்க்கை கொடுத்த சிந்தனை ஒரு நாளும் நம்மை விட்டு பிரிந்து போகாது. அன்பு சகோதரே சகோதரிகளே, துயரம் துன்பம் வேதனை இவைகள் மத்தியிலே இறைவனை பார்த்து மன்றாடுவோம், சகோதரிக்காக மன்றாடுவோம், நம்முடைய தாய்க்காக மன்றாடுவோம். தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் செய்த சிறிய சிறிய தவறுகள் எல்லாம் இறைவன் மன்னிக்கவும். திருச்சபை உணர்த்துவது போல இறந்த பிறகும் நமக்கு வாழ்வு உண்டு, இது முடிவு பெறுகின்ற வாழ்வல்ல. அதே எண்ணத்தோடு நம்முடைய தாயானவளை மறுவாழ்விற்கு விண்ணக வாழ்விற்கு இறைவனோடு பார்க்கின்ற அந்த பாக்கியத்தை, இறைவனோடு இரண்டர கலக்கின்ற அந்த உன்னத வாழ்வுக்கு அனுப்பி வைப்போம். நீ இன்று எங்களை விட்டு பிரிந்திருந்தாலும் நாங்கள் உங்களோடு என்றும் சிந்தனையால் இணைந்திருக்கின்றோம், உமக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்றல்ல நேற்றல்ல நாளையல்ல, எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்மை நினைவு கூர்ந்து உமக்காக ஜெபிப்போம். நீரும் எங்களுக்காக விண்ணகத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை வளமாக்க பரிந்து பேசுவாயா என்று சொல்லி வழி அனுப்பி வைப்போம். இவர்களுக்காக தொடர்ந்து இத்திருப்பலிலே மன்றாடுவோம். ஆமீன். சகோதரர் சகோதரிகளை, என்னுடைய உங்களுடைய மோனை படி அல்லாமல் இறைவனாகிய தந்தை கேட்டதாபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவை அனைத்து நலனுக்காகவும் நமது கயன்று பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய தாயின் மரிய லோகாவின் மீட்புக்காக உம்மை கனிவுடன் கெஞ்சி மன்றாடி காணிக்கைகளை உமக்கு பணிந்து அளிக்கின்றோம். இவர் உம்முடைய திருமகனை தம் அன்பான மீட்பராக தயக்கமின்றி ஏற்றுக்கொண்டதால் அவரையே தம் இரக்கமுள்ள நடுவராக எதிர்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவரே
உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆரே தகுதியும் நீதியும் ஆண்டவரை போயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாவில இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் அக்கனை செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரே சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் இன்னும் மக்காக வாழ்ந்திட அவர் ஒருவரே சாக திருவிழமானார். ஆகவே வானத்தோத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து தீ மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. எனினும் திருமாலாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய் ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் மறையும் உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய் ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமாலாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமுமாகவும் இவை மார்பனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதைத்தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்த்தினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்படிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் வினேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரனை எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியிலால் நீர் உளம் கனிய திருவுளமானே, இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஓட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கென்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமல் தீர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கண்ணையும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் முத உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இவ்வழி உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உம் திரு அவை சிறப்பாக உம்மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுகளுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட மரிய லோகா எனும் உம்மடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்க செய்திருளும். கிறிஸ்து இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர்த்தோழ செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த இவரும் உயிர்ப்பில் கிறிஸ்துவைப் போல இருப்பாராக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றிருளும். நாங்களும் ஒரு நாள் அங்கிருப்போம் எனவும், அவர்களோடு நாங்களும் உமது ஆட்சியை கண்டு என்றும் மன நிறைவு அடைவோம் எனவும், அப்பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய உம்மை நீர் இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உம்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் இளம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் இளா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமதாட்சி வருகமது திருவிழம் போல மண்ணுலகிலும் நிறைவேறுகே. எங்கள் அன்றாட உறவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை
மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு எடுத்து செல்கின்றேன், அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதலுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஒன்றுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதி அளித்திரளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பெயரை பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும், என் ஆன்மா நலமடையும்.
பிரியமானவர்களே, உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பிடம் வாழ்வான், உயிர் வாழ்க்கையின் விசுவாசம் கொள்பவன் எவனும் ஒருபோதும் சாகான் என்றுரைத்த நம் ஆண்டவர் இயேசுனுடைய இறை வார்த்தைகளை 94 ஆண்டுகளாக நம்பிக்கை வைத்து இன்று நல்லடக்கம் செய்கின்ற இந்த இறுதி தடங்களே, இது நாம் அனைவரும் ஒன்றாக கூடி எனது ஞானத்தாய் மதம் மரியலாக அவர்களுக்காக ஜபித்து கொண்டிருக்கின்றோம். இது இந்த நன்னாளிலே இங்கு அவருடைய இறுதி பயண திருப்பலிக்கு இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து குருக்களுக்கும் அவர் தந்தை அலெக்ஸ் பெயராலும் மதம் மரியலாக அவருடைய குடும்பத்தார் அனைவரின் பெயராலும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல பணிகளிலிருந்தும் கிறிஸ்து பிறப்பு விழா புனித வார நிகழ்வில் இருக்கின்றோம். அவருடைய தந்தையர்கள் அவருடைய தந்தையை அழைத்து அழைத்த போதும் நான் அழைத்த போது தந்தை அவர்கள் தங்களது அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த தாயின் மீது வைத்திருக்கின்ற அன்பினை வெளிப்படுத்த இங்கு வரை தந்து திருப்பலியில் பங்கேற்று ஜபித்திருக்கின்றார்கள். அதிலே மூத்த குரு அவருடைய தந்தை எல்லையாரில் புஷ்பா அவர்கள், எங்களுடைய உறவினர் குரு மற்றும் என்னுடைய வகுப்பு தோழர்கள் மற்றும் தாய்க்கு நெருக்கமான அவருடைய தந்தையர்களெல்லாம் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக பணிபுரிகின்ற பொழுது அவர்களுக்கு நன்மை வழங்கினார்கள். மற்ற அவர்களோடு அவர்கள் பல நெருங்கிய நட்புறவு கொண்டு அந்த அன்பினை வெளிப்படுத்த இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து குருக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரும் பெயரால் நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று தாயை பற்றி அவருடைய தந்தை ஜோசப் ராடி ஆரிக்கராஜ் அவர்கள் அருமையாக சொல்லிவிட்டார்கள். இன்னும் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. எனவே இந்த நன்னாளிலே அவருடைய உறவினர்கள் அண்ணன் மகள்கள் தம்பி மகள்கள் பிள்ளைகள் மருமகன்கள் உறவினர்கள் எல்லாம் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரும் பெயராலும், ஏனென்றால் தாயானவர் ஞானத்தாய் அவர்கள் கடந்த 19 அவர்கள் இறந்து விட்டார்கள். உறவினர்கள் எல்லாம் வெளியில் இருப்பதனால் அவர்களுக்காக காத்திருந்து கடந்த 3 முன்னால் வருகை தந்து அனைத்து ஏற்பாடையும் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் அவருடைய தந்தையின் பெயராலும் இறை மக்கள் அனைவரின் பெயராலும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து என்னுடைய ஞானத்தாய் அவர்களுக்கு பலர் நல்ல உள்ளத்திலே அவர்கள் உதவி செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக பல சிறிய வயதிலிருந்து பழக்கமானவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் கடந்த 3 முன்பாக உடல்நிலை சரியில்லாமல் அவர்கள் துன்பப்பட்டார்கள். அந்த நேரத்தில் மேரி அக்கா, அவருடைய சகோதரி சுமதி மற்றும் பெரியவள்ளி சின்னவள்ளி பப்பன் அக்கா மற்றும் ஒரு சில நல்ல உள்ளங்கள் வருகை தந்து ஞானத்தாய் அவர்களை சிறப்பாக கவனித்திருக்கின்றார்கள். அவர்களுக்காக தங்களுடைய நேரத்தை செலவழித்து பல வகையான பணிகளை செய்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் அவருடைய குடும்பத்தார் பெயரால்
நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வேளையிலே அவருடைய இறுதி பயண இந்த திருப்பலிக்கு இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள் பல நல்ல உள்ளங்கள். குறிப்பாக நான் பணியாற்றிய அனைத்து இடங்களிலிருந்து இறை மக்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்தளவுக்கு இவர்கள் அவர்களோடு நல்ல ஒரு தாய் பாசத்தோடு பழகியிருக்கின்றார், தாயின் அன்பை பொழிந்திருக்கின்றார்கள். குறிப்பாக பெரியப்பட்டு பங்கிலிருந்தும், திண்டிவன பங்கிலிருந்தும், கோவிலானூர் மற்றும் பாத்திமா பாளையம் பங்கிலிருந்தும் ஒரு சில இறை மக்கள் தாயின் மீது வைத்திருக்கின்ற பாசத்தின் வழியாக நன்றியை தெரிவிப்பதற்கு அவரது இறுதி பயண திருப்பலையில் இங்கு வருகை தந்து ஜெபித்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் அவருடைய லோகா குடும்பத்தார் பெயரால் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அருட்சகோதரிகள், நான் பணிபுரிகின்ற அருட்சகோதரிகள், தெரிந்த அருட்சகோதரிகள் எல்லாம் வருகை தந்து ஜெபித்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் மேலும் இங்கு பாண்டிச்சேரியிலே என்னுடைய தாயின் வளர்ப்பு தாயினுடைய ஞானத்தாய் அவருடைய உறவினர்கள் மற்றும் தெரிந்தவர்கள், நண்பர்கள், உற்றாவினர்கள் எல்லாருமே வருகை தந்து அவர்களுக்காக ஜெபித்திருக்கின்றார்கள். எனவே லோகா குடும்பத்தார் பெயரால் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக பங்கு தந்தைக்கும் உதவி தந்தைக்கும் பாடல்களை பாடிய பாடற் குழுவினருக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எழுந்து நிற்போம். இறைவோம் உம்முடைய திருமகன் தமது திருவுடலின் அருள் அடையாளத்தில் எங்களுக்கு இறுதி பயண உணவை விட்டு சென்றார். அதன் பயனாக என் தாயார் மரியலோகம் கிறிஸ்து அளிக்கும் அதே விண்ணக விருந்துக்கு வந்து சேர கனிவுடன் அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. இளம்பளை இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைமக்கள் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்ற கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. நம் சகோதரியும் தாயுமான மரியலோகா உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்பின் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இறப்பே இவருக்கு மீட்பளிப்பதாகி பாவக்கடன் முடிவதாக. தந்தையிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயன் இவரை அழைத்து செல்வாராக. இவர் முடிவில்லா மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நினைவு நிலைத்திடுக. நின்னொளி அவர் மேல் ஒளிந்திடுக. பூவில் நிதமவ நினைவு
நீலைத்தீடுக தீயவையாவும் விலகிடுக தீயவையாவும் விலகிடுக அவதீனமும் கிறிஸ்துவுக்குள் இறந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என்னும் உறுதியான நம்பிக்கையுடன் இரக்கம் மிகுந்த தந்தையே, உம்முடைய கைகளுள் எம் சகோதரியும் தாயுமான மரியலோக ஆன்மாவை ஒப்படைக்கின்றோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளுக்கு தயவாய் சிவிசாய்த்து உம்மடியாருக்கு பேரின்ப வீட்டின் கதவுகளை திறந்தரலும். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எம் சகோதர சகோதரிகளோடும் என்னாலும் ஒன்று சேர்ந்திருக்கும் மட்டும் நம்பிக்கை நிறைந்த சொற்களா ஒருவரை ஒரு ஒருவரை ஒருவர் தேற்றி உள்ள செய்தரலும். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நித்திய இளைப்பாற்றே, நமது அன்பு அன்னை மரியலோக அளித்திரளும் ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றே, நமது அன்பு அன்னை மரியலோக அளித்திரளும் ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றே, நமது அன்பு அன்னை மரியலோக அளித்திரளும் ஆண்டவரே, நித்திய